ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். பொதுவாக நீருக்கு நிறம் கிடையாது. ஆனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தீவுகளில் காணப்படும் ஒரு ஏரி இளம் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. இந்த இளம் சிவப்பு ஏரியை பிங்க் லேக் எனவும் லேக் ஹீலியர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். 600 மீட்டர் நீளமும் 250 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரி பசிபிக் பெருங்கடலின் அருகில் அமைந்துள்ளது. கடலின் நீல நிறமும் ஏரியின் இளஞ்சிவப்பு நிறமும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. அந்த ஏரியோட மேல் பரப்பில் சாலிட் பபிள்கம் பிங்க் கலர்லையும் அதோட ஓரங்களில் தெளிவான இளஞ்சிவப்பு சாயலும் மற்றும் உப்பு மேலோடும் காணப்படுகிறது. நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த ஏரி எதனால் இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படுது அப்படிங்கிறதுக்கான பதில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு இந்த ஏரியில் வாழக்கூடிய டுனல்யெல்லா சலினா மற்றும் ஹேலோபாக்டர் போன்ற நுண்ணுயிர்கள் தான் காரணம் என்கின்றனர். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பீட்டா கரட்டின் பிக்மெண்ட் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை வெளியில் விடுது. இதனால தான் இந்த ஏரி இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதாக கூறுகின்றனர். இந்த ஏரியில் உப்புத்தன்மை அதிகம், அதனால் மீன்கள் போன்ற உயிரினங்கள் வாழ முடியாது. அதற்கு பதிலாக உப்புத்தன்மையை அதிகம் தாக்கு பிடிக்கக்கூடிய டுனல்யெல்லா சலினா, ரெட் ஆல்கே, ஹேலோபாக்டீரியம் போன்ற நுண்ணுயிரிகளே அதிகம் வாழ்கின்றன. முந்தைய காலகட்டங்களில் இந்த ஏரி உப்பு தயாரிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது லேக் ஹீலியர் சுற்றுலா பயணிகளுக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரி தீவோட நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு ஃப்ளைட் இல்லைனா ஹெலிகாப்டர் மூலமாகவே அங்கே செல்ல முடியும். இந்த பிங்க் லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஏரியில் உள்ள தண்ணியை ஒரு கிளாஸில் எடுத்து பார்த்தாலும் கூட பிங்க் கலரில் தான் காட்சியளிக்கும். இந்த பிங்க் லேக்கில் ஸ்விம் பண்ணுறதுனால எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. இளம் சிவப்பு நிறத்தில் இந்த ஏரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏரிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஏரிகள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். லேக் ஹீலியர் என்று அழைக்கப்படும் இந்த பிங்க் லேக் மட்டும்தான் வருஷம் முழுக்க பிங்க் கலரில், அதாவது இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது. கடல் நீரை விட லேக் ஹீலியரில் உள்ள நீருக்கு உப்புத்தன்மை அதிகம். அதனால் இந்த நீரை குடிப்பது கடினம் என்றும் இந்த நீரை குடிக்காமல் இருப்பதே நமது உடல் நலத்திற்கு நல்லது என்றும் கூறுகின்றனர். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபீல்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிங்க் லேக் இருக்குது. இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு நல்ல இடமாக திகழ்கிறது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.